இன்ஸ்டன்ட் ஹெல்த் மிக்ஸ் பவுடர் பண்ணுறதுக்கு 1 கிலோ கோதுமையை 2-3 வாட்டி நல்லா அலசிக்கிறேன். இப்போ இதில் முழுகிற அளவுக்கு தண்ணியை விட்டு 1-12 மணி நேரம் இதை ஊற வச்சுக்கிறேன். இப்போ 12 மணி நேரத்துக்கு அப்புறமா தண்ணியை நல்லா வடிச்சிட்டு ஒரு வேஷ்டி துணி இல்லாட்டி ஒரு மஸ்லின் கிளாத்தில் இந்த மாதிரி மூட்டை கட்டி 1 நாள் முழுக்க வச்சிடணும். இப்போ 1 நாள் கழித்து பார்க்கலாம், நல்லா முளை வந்திருக்கு பாருங்க. இதை 2-3 நாளைக்கு நல்லா வெயிலில் வச்சிடணும், அதில் கொஞ்சம் கூட மாய்ச்சர் கண்டென்ட்டே இருக்கக்கூடாது. அதுக்கப்புறமா இதை மிஷினில் அரைச்சிக்கணும். ஒரு பேனில் கேஷு 50 கிராம் போட்டு இதை லோ ஃப்ளேமில் நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். இது கலர்லாம் மாறணும்னு அவசியம் இல்லை, இது நல்லா சுட்டாக போதும், கொஞ்சம் கிறிஸ்பியானா போதும். நெக்ஸ்ட்டு பாதாம் 50 கிராம், அதுவும் நல்லா சூடாகிற வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து வேர்க்கடலை 50 கிராம், இதுவும் நல்லா வறுத்துக்கணும். அப்புறமா பொட்டுக்கடலை 50 கிராம், இதுவும் லைட்டாக சூடு பறக்க நம்ம வறுத்துக்கணும். இப்போ இந்த வறுத்த சாமானெல்லாம் நல்லா ஆறினதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு அதை ஃபைன் பவுடராக அரைச்சிக்கிறேன். இப்போ பவுடர் பண்ணினதை ஒரு சல்லடையில் சலிச்சுக்கணும். அடுத்து பனகற்கண்டு 300 கிராம் எடுத்துக்கிறேன், இதை ஒரு மிக்ஸி ஜாரில் பவுடர் பண்ணிக்கிறேன். இந்த பனகற்கண்டு பவுடரையும் சலிச்சிட்டு சேர்த்துக்கணும். இப்போ ரெடி பண்ண கோதுமை மாவுலேருந்து 1 கப்பை நல்லா சூடு பறக்க வறுத்துட்டு அதுக்கப்புறம் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். கடைசியாக மில்க் பவுடர் 1¼ கப்பு, இதை எல்லாத்தையும் போட்டு ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கணும். விருப்பப்பட்டால் இதில் ஏலக்காய் பவுடர் இல்லாட்டி குங்குமப்பூ கூட சேர்த்துக்கலாம். இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். 1 மாதம் வரைக்கும் இது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம யூஸ்வலாக ஹெல்த் ட்ரிங்க் கலக்கிற மாதிரி ரெடி பண்ண இந்த இன்ஸ்டன்ட் ஹெல்த் மிக்ஸ்லேருந்து 1-2 டீஸ்பூன் போட்டு சூடான பால் விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். முளை கட்டின கோதுமை மாவை நம்ம இதில் யூஸ் பண்ணதுனால ரொம்ப ஹெல்தியான ஆப்ஷனும், அதே நேரம் அதை நல்லா வறுத்துட்டு நம்ம ஆட் பண்ணுறதுனால இந்த பாலில் ஈஸியாக கரைஞ்சிடும், பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ சாக்லேட் ஃப்ளேவர் பிடிக்கிற குழந்தைங்களுக்கு இதில் 1 டீஸ்பூன் கொக்கோ பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பனகற்கண்டில் இருக்கிற சர்க்கரையே போதும், ஒயிட் சுகர் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.